லாஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸ் ஆன தீர்க்கதரிசி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். கண்ட்ரோல் ரூமுக்கு சத்யராஜ் கிட்ட இருந்து அடிக்கடி கால் வருது. அந்த காலில் சத்யராஜ் சொல்கிற எல்லா விஷயங்களுமே நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அடியாரில் ஒரு இடத்துல ஒரு லேடி சாக போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க அடுத்த நாளே செத்துருவாங்க. சத்யராஜ் சொல்கிறதெல்லாம் எப்படி நடக்குது, சத்யராஜ் உண்மையாகவே யார், இதெல்லாத்துக்குமான பதில் தான் தீர்க்கதரிசி. இந்த மூவியை நான் பார்க்குற ஐடியாவே இல்லை. ஆனால் நேற்று தான் இந்த மூவிக்கு லாஸ்ட் நாள். ஸோ வழக்கம் போல் வச்சு செய்ய போகிறாங்கங்கிற மைண்ட் செட்டில் நேற்று தான் நான் போனேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன், முடிஞ்ச அளவு என்கேஜிங்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸும் ஒரு ட்விஸ்டோட நல்லாவே கொண்டு போய் முடித்தாங்க. ஆனால் இந்த படத்தில் மியூசிக், சினிமாடிராஃபி, மேக்கிங், ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்னு எதுவுமே சரியில்லை. வேற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த படம் பேர்ந்தால் கண்டிப்பாக இந்த படம் ஒரு சூப்பரான த்ரில்லர் படமாகவே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் செம ஸ்பீடாக போச்சு. செகண்ட் ஆஃபில் 40 மினிட்ஸ் கிட்டே படம் லேக் ஆகும். ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. சத்யராஜ் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் தான் வருவார். அவரோட வாய்ஸ் மட்டும்தான் மூவி ஃபுல்லாக வரும். சத்யராஜை தவிர்த்து மற்ற கேஸ்டிங் இந்த படத்தில் படம் மோசமாக இருந்தது. இன்னமும் கொஞ்சம் நல்ல ஆக்டர்ஸாக இந்த படத்தில் போட்டிருக்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஓவராலாக டெக்னிக்கலாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மூவியை ட்ரை பண்ண வேணாம். ஆனால் டைம் பாஸ்க்கு ஒரு மூவியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மூவியை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்.